கடலூர் மாவட்டம் பண்டுட்டிக்கு பக்கத்தில் குக்குப்பாளையம்ன்ற கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடையிலே சாகுபடி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அறுவடை சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாபம் நஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேர் என்ன என் பேர் லட்சுமி நாராயணன் கொக்குப்பாளையம் விவசாயம் பண்ணுறவர் இப்போ அந்த காலத்தில் உழவுன்னு கணக்கிட்டால் உழவு கூலி மிஞ்சாதுன்ற மாதிரி அழமுறை மீறி இப்போ நஷ்டம் தான் தெரியுது ஏதோ விவசாயம் பண்ணின்னு இருக்கிறோம் அது வேறு வழி இல்லை அதான் நாங்கள் பண்ணி ஆகணும் இப்போ மூணில் ஒவ்வொரு பங்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது கூலிக்கு வரவங்களுக்கு அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நஷ்டமாக தான் தெரியுது அப்புறம் எங்கள்கிட்ட இருக்கிற தொழில் அதுதான் கரம்பாக போடாமல் அதை பயிர் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டின்னு இருக்கிறோம் இயற்கையாக விவசாயம் வந்து அதுக்கு முன்ன பண்ணும்போது ஒரு மருந்து அடித்தா ஒரு வாரத்தை கூட அடிக்காதான் இருப்போம் இப்போ வாரத்துக்கு ஒரு மருந்து கண்டினியூவாக தான் அதை பயிர் பார்க்க முடியுது ஏன்னா பூரா பூச்சி துண்டு போகுது இப்போ இருக்கிற நடைமுறைக்கு வேலைக்கு போயே சம்பாதிச்சிடலான் மாதிரி எண்ணம் வந்து போகுது நாங்கள் வேலைக்கு போகிறது தான் பெட்டராக தெரியும் கூலிக்காரங்களுக்கு கொடுக்குற கூலி கூட எங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எங்கிட்ட கிடைக்க மாட்டுது இந்த விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முதலீடு பண்ணுறீங்க எந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்குது லாபன்றது பார்க்க போனால் நாங்கள் ஒரு நாளைக்கு இரநூறுவா கூலி போட்டால் கூட அந்த கூலி கூட எங்கள்கிட்ட கிடைக்காது ஏதோ விவசாயம் கரம்பாக போடாமல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் லாபன்றது அந்த நாளில் கிடைச்சிது இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கிறதில்ல போட்ட முதல சரி கன்றதே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுது அதுதான் போய்க்கின்னு இருக்குது இப்போ தற்சமயத்துக்கு விவசாயம் இந்த வேர்க்கடலை சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு வந்து சாகுபடி பண்ணி நூற்றி இருபது நாளுக்குள்ளே பிடிச்சி எடுத்துடுவோம் ஒரு ஏக்கருக்கும் முப்பதனாயிரம் ரூபா செலவாகும் வெறும் உழவு ஓட்டி நடவு பண்ணுறதுக்கு பயிர் வாங்கி போடுறது போனாங்கன்னாக்கா அது ஒரு இருபதாயிரம் முப்பது இருபது ஐம்பதாயிரம் ரூபா முதலீடு வச்சா தான் எங்களுக்கு அறுபது தான் முதலீடே வரும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறது கூட எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி கிடைக்கும் நாங்கள் இப்போ பண்ணின்னு இருக்கிறது ஒருத்தவங்க கூட கூலி வேலைக்கு போகாமல் நம்ம வேலை காலையில் தூங்கி வந்தோம் கொல்லிக்கு வந்தோம் விவசாயம் பார்த்தோம் அப்படின்னு நாங்களே சொந்த வேலையை போயிட்டு இருக்கிறோம் இல்லை நாங்களும் கூலி வேலைக்கு போனாங்க நாங்களே மெஜாரிட்டி ஆகிவிடும் போல இருக்குது இப்போ இருக்கிற கூலி வேலை நிற நிரந்தரத்தில் பார்க்க போனால் ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கூலி கேட்குறாங்க அந்த நூற்றி ஐம்பது ரூபா கூலி பிரகாரம் நாங்கள் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் நாலாயிரத்து ஐநூறுரூவா வரணும் முப்பது நாளைக்கு முப்பது முப்பது முப்பதாயிரம் பஞ்சு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரணும் அந்த நாலாயிரத்து ஐநூறுரூவா மணிக்கு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் எங்களுக்கு பணமே கிடைக்காது நாங்கள் கூலி வேலைக்கே போயிடலாம் விவசாயத்தை விட்டேன் நாங்கள் போட்டால் அப்புறம் எல்லோரும் அந்த மாதிரி வந்துவிட்டால் என்ன ஆகிறது அதனால் நாங்களே எங்கள் விவசாயத்தை பண்ணிக்கின்னு இருக்கிறோம் இது ஒரு மரக்கான் நாங்கள் நிர்ணயம் பண்ணி அளவு கொடுக்குறோம் ஒரு மரக்கானது ஒரு எட்டு பருப்படி வரும் எட்டு பருப்படியில் அவங்களுக்கு ரெண்டு பருப்படியும் நாங்கள் அளந்து கொடுத்தா கூட எங்களுக்கு காணலை அஞ்சில் ஒரு பங்கு வேணுன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு லாஸாக தெரியும் ஒரு மரக்காய் எட்டு பெருபடி வரும் அதில் ரெண்டு பெருபடி மல்லாட்டை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதுவே அவங்க காணலைன்னு சொல்கிறாங்க அதுக்கும் குறைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கும் கட்டுப்படாது அவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கணக்கு வேணும் கூலின்ற மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா அந்த கணக்கு பண்ணி ஒரு கூலி நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு மல்லாட்டையை நாங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மரக்காய்னாக்கா ஒரு மரக்காயெல்லாம் எட்டு படி பிடிக்கும் அது மாதிரி ஒரு அஞ்சு மரக்காய் அளவுக்கு தான் ஒரு லேடிஸாக ஆக முடியும் அந்த கணக்கு படி கணக்கு பண்ணி மலாக்கா மல்லாட்டை அள்ளி போட்டுருவோம் அவங்களுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை வந்து படி அளந்து கொடுப்பீங்க படி அளக்குறதுல ஒரு கணக்கு ஒரு அள்ளி போடும்போது ஒரு சின்னப்படி ஒரு மரக்காளுக்கு ஆமாம் அது மாதிரி ஒரு படி ஒன்றரை படி அளவுக்கு தேரும் அது மாதிரி கணக்கு பண்ணால் ஒரு அஞ்சு மரக்காவாக ஒரு ஏழு படி எட்டு படி மல்லாட்டை அதை மொத்த அளவில் அவங்களுக்கு மூளில் ஒரு பங்கு பிரிக்கிற மாதிரி ஆகி போகுது அதை கொடுத்தாலும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு மாதிரி தான் கேட்குறாங்க நாங்கள் இன்னும் கொடுத்தாலும் எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது ஏதோ நாங்களும் கூலி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வேர்க்கடையில் தவிர்த்து பைசா ஏதாவது கொடுப்பீங்களா உங்களுக்கு சம்பளம் அது இல்லாமல் ஒரு மரக்காலுக்கு ரூபான்னு கொடுத்துட்டு வரோம் பத்து மரக்கா பொறுக்கிறாங்கன்னா முப்பது ரூபா பத்து மரக்கா யாரும் பொறுக்க மாட்டாங்க அஞ்சு மரகா எட்டு மரகா இதாக அவங்களுக்கு பொறுக்க முடியும் அது எட்டு மரகாக எண் இருபத்தி நாலு ரூபா அது கூலி வந்துடும் இது எட்டு மரகால் எட்டு ரெண்டு பதினாறு பிடிக்கு பாஞ்சு படி அது உழும் அதான் மல்லாட்ட அதான் பாஞ்சு பிடி அவங்க கணக்கு பார்த்தோன்னா பாஞ்சாயிரம் ஏழாயிரம் எழுநூற்றம்பது ரூபா கூலின்ற மாதிரி வரும் மொத்த கணக்கு அவங்க எந்த வேலையுமே செய்யாமல் மல்லாட்டையே கவனமாக அஞ்சாதான் தான் அந்த கூலி கிடைக்கும்